ஓம் தத்புருக்ஷாஜபத்மகே பக்ரதுண்டாய தீமகை தன்னோ தந்தி பிரக்ஷோதயா ஊம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாய்ச குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் ஏஸ்ட்ரோ திரி சக்தி நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு புத்தாண்டு நல் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோ திரி சிக்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தனுசு ராசி அதாவது இருக்கிற ராசிகளிலேயே நேர்மையான எண்ணங்களை அதிகமாக கொண்டுள்ள நல்லவனாக வாழணும் அப்படிங்கிற ஆசை மட்டும் இல்லாமல் நல்லவங்களாகவே வாழணுங்கிற ஒரு அருகதையோடு பிழைக்கக்கூடிய தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புத்தாண்டு வந்து கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசி கன்னியா லக்கணத்தில் உதயமாகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா இருந்துகிட்ருக்கலாம் அப்படி கேட்டை நட்சத்திரத்தில் அதாவது விருச்சிக ராசியில் கன்னியா லக்கணத்தில் உதயமாகிற இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஜென்ம ராசியில் வந்து சூரிய பகவான் இருக்கிறதுனால அரசாங்க உத்தியோகம் ஊரெல்லாம் உத்தியோகம் கிடைக்கல அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு கூட உங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கக்கூடியது அதுவும் வந்து அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும் கால் காசாக இருந்தால் கூட கவர்மெண்ட் காசாக இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து அரசு வகையில் உத்தியோகம் கிடைக்கக்கூடிய நீங்கள் கடந்த காலங்களில் அரசு உத்தியோகத்துக்காக முயற்சி பண்ணியிருந்தாலோ அல்லது அரசு உத்தியோகத்திற்காக அதற்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்ததுனாலோ அதற்கு வந்து அலைபேசி வழியாக நல்ல தகவல் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷம் அதிகரிக்கும் உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே சுக்கர பகவானும் இருக்கிறதுனால கண்டிப்பாக பெண்களுடைய ஆலோசனை அதிகரிக்கும் பெண்களுக்கு வந்து மனசில் தெளிவு அப்படிங்கிறது அதிகமாக இருந்துகிட்ருக்கும் உலகத்தில் சமுதாயத்தில் அக்கம் பக்கத்தில் அழிவு அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துக்கிட்டு இருந்தால் கூட உங்களுடைய மனசில் அல்லது பெண்களுடைய மனசில் வந்து தெளிவு அப்படிங்கிற ஒரு உத்வேகம் அதிகமாக தான் இருந்துகிட்டு இருக்கும் அதாவது சுக்கர பகவான் தனுசு ராசியில் இருக்கிறதுனால பொதுவாகவே சுக்கர பகவான் வந்து அசுர குருவாக இருக்கிறதுனால உங்களுடைய ஜென்ம ராசி அதிபதி தனுசு ராசிக்கு அதிபதி வந்து குரு பகவான் வந்து தேவ குருவாக இருக்கிறதுனால அசுரகுரு தேவகுரு சம்பந்தப்பட்டதுனாலே அசுரத்தனமான வளர்ச்சின்னு சொல்லுவாங்க இந்த அசுர வளர்ச்சி அப்படிங்கிறது எப்படி தெரியுங்களா அதாவது இன்றைக்கி வந்து ஒரு ஐயாயிரம் ரூபாய் கிடைக்குது அல்லது ஐம்பதாயிரம் கிடைக்குது அப்படின்னா இந்த ஐயாயிரத்துக்கு பதிலாக ஐம்பதாயிரம் கிடைக்கும் ஐம்பதாயிரத்துக்கு பதிலாக அஞ்சு லட்சம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு தொழில் ரீதியான வகையில் மிக மிக சிறப்புகள் தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிச்சுட்ருக்கும் அசுரத்தனமான வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்களே நம்ப முடியாத அளவுக்கு வருமானங்கள் கிடைக்கக்கூடிய வந்துட்டு வந்துகிட்ருக்கோம் இதில் இன்னொரு வகையும் இருக்குது அசுரத்தனமான வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எந்த விஷயத்தை எதிர்பார்த்தீங்களோ எதிர்பார்த்த விஷயம் நடக்காமல் போய் எதிர்பாராத ஒரு விஷயத்தின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு அசுரத்தனமான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மறந்துட வேண்டாம் அதே மாதிரி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் தனஸ்தான அதிபதி சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால முழுக்க முழுக்க உங்கள் ராசிக்கு வந்து மிகப்பெரிய நற்பலன்களை கொடுப்பார் அதாவது உங்களுடைய தனஸ்தானத்தில் சனி பகவான் வந்து அதாவது தனஸ்தானாதிபதியாக இருந்து தனஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறது சிறப்பு அதே மாதிரி சனி பகவானுடைய இன்னொரு வீடாகிய கும்ப ராசியில் உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் வந்து இருக்கிறது மிகப்பெரிய சிறப்பு இந்த மாதிரியான அமைப்பில் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஆச்சரியப்படும்படியான வளர்ச்சிகளை கொடுப்பார் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் உறுதியாகவே நம்பலாம் இதில் இன்னொரு விஷயம் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் பழமொழியாக இல்லாமல் சாதாரண வார்த்தையாக கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் அந்த பழமொழி அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் பலிதமாகக்கூடிய மிகப்பெரிய மகத்துவம் தரக்கூடிய வருஷமாகத்தான் இந்த வருஷம் வந்துக்கிட்டு இருக்கும் நான் திரும்பவும் சொல்கிறேன் அக்கம் பக்கத்தில் கஷ்டம் வந்துகிட்ருக்குது ஊர் உலகத்தில் வந்து தேவையில்லாத மனோபயம் வந்துகிட்ருக்குது இருக்கிற உத்தியோகமே நினைக்குமா அப்படிங்கிற கவலையாக இருந்துகிட்டு இருக்குதுன்னு பல்வேறு விஷயங்கள் இருந்துக்கிட்டு இருந்தால் கூட உங்களுக்குன்னு நடக்க வேண்டிய உன்னதமான மேன்மைகள் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தோடு தான் இந்த புத்தாண்டு இருந்துக்கிட்டுருக்குது அதே மாதிரி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஆறாம் இடத்துல ருண ரோக சத்துருஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால எதிர்ப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கூட ஓரளவு குறஞ்சு வரக்கூடிய அளவுக்கு அல்லது ஒரு சில எதிர்ப்பாளர்கள் வந்து உங்கள் மேலே வந்து கவனம் செலுத்தக்கூடிய அளவுக்கு அதுவும் அதாவது உங்ககிட்ட இருக்கக்கூடிய பகையை விலக்கி நட்பு பாராட்டக்கூடிய ஒரு நன்மையான ஒரு உன்னதங்களும் இந்த வருஷத்தில் நடந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அயன ஜெயன போக பாக்கிய விரயஸ்தானத்தில் வந்து அந்த விரய ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனால சுப விரயங்கள் அதிகரிக்கும் சொந்த வீடு வாங்கலாம் அல்லது ஏதாவது பூமி வாங்கலாம் அல்லது வாகனம் வாங்கலாம் அல்லது இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கலாங்கிற எண்ணமெல்லாம் வந்து இந்த வருஷம் பலிதமாகிட்டு இருக்கும் கடந்த வருஷங்களில் அது என்னமாக இருந்துகிட்டு இருந்தது இந்த வருஷத்தில் உங்களுடைய ஆசையான எண்ணங்கள் நேர்மையான ஆசைகள் எல்லாமே பலிதமாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதாவது இருக்கிற நிலைமையில் இருக்கிற சொத்துக்களை காப்பாற்றினா போதும் புதிய சொத்து வாங்க முடியுமான்னு கவலை இருக்கும் இல்லையா அதையும் மீறி கண்டிப்பாக புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த அயன ஜயன போக பாக்கியை விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் நிச்சயமாக கொடுப்பார் அப்படிங்கிறத நீங்கள் யதார்த்தமாகவே நம்பலாம் அதே விரயஸ்தானத்தில் சந்திர பகவானும் இருக்கிறதுனால அதாவது மனோகாரகன் சந்திர பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல விரயஸ்தானத்தில் நீச்சம் பெற்றிருக்கிறது ஒரு வகையில் நல்லது தான் ஏன்னா அஷ்டமாதிபதி கஷ்டப்பட்டால் உங்களுக்கு நஷ்டம் இல்லாத அதிர்ஷ்டம் அப்படிங்கிற விஷயத்தை புரிய வைக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுப்பார் இருந்தாலும் சந்திர பகவான் மனோகாரகராக இருக்கிறதுனால பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பெண்கள் சார்ந்த துறைகளில் கவனமாக இருக்கிறது நல்லது அரசாங்க உத்தியோகத்தில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக வந்து அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு கூட தேவையில்லாத இடமாற்றம் தேவையில்லாத வேலை பலு அதிகமாகிறது தேவையில்லாத அலைச்சல் அதிகமாகிறது உங்கள் கூட பணிபுரியக்கூடிய சக பணியாளர்கள் வந்து உங்களோட ஒற்றுமையாக இருக்க முடியாத அளவுக்கு எதிர்மறையான சிந்தனைகள் ஏற்படுறது இந்த மாதிரியான சூழல்கள் அதிகமாக வந்துட்டு இருக்கும் அதுவும் கேது பகவானும் விரையஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு மனசு குழப்பம் உங்களுக்கு நீங்களே குழப்பத்தை ஏற்படுத்திக்கிறது அதாவது எவ்வளவு சிக்கலான சூழ்நிலை வந்தால் இருந்தாலும் தெளிவான முடிவெடுக்கக்கூடிய தகுதி உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும் ஆனால் எடுத்த முடிவையே திரும்ப திரும்ப யோசனை பண்ணக்கூடிய அமைப்பும் இந்த வருஷம் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துகிட்டு இருக்கணும் இந்த மாதிரியான வேண்ட தகாத அமைப்புகளில் இருந்து நீங்கள் சிறப்பு மட்டும் கிடைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு சிறப்பான காலமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அமையணும் அப்படின்னா எவ்வளவோ பரிகாரங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட உங்களுடைய ராசிப்படியும் வருஷ கோள்களுடைய கோச்சாரப்படியும் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் தட்சிணாமூர்த்திக்கு முல்லைப்பூ வைத்து வழிபாடு வச்சுக்கிறது ஒரு மஞ்சள் துணியில் முல்லை முல்லைப்பூ வச்சு அந்த மஞ்சள் துணியோடு முல்லைப்பூ வந்து தட்சிணாமூர்த்திக்கு படைத்து நீங்கள் வழிபாடு வச்சுக்கிற சிறப்பாக இருந்துட்டு இருக்கோம் இந்த வழிபாடு எந்த நாளில் வச்சுக்கலாம் அப்படின்னா நீங்கள் பிறந்த தேதி வரும் இல்லையா பிறந்த தேதி வரக்கூடிய நாட்களிலேயோ அல்லது வாரத்தில் நீங்கள் பிறந்த கிழமை வரும் இல்லையா நீங்கள் பிறந்த கிழமை நாட்களிலேயோ இந்த மாதிரி வழிபாடு வச்சுக்கும் பொழுது தொல்லைகள் கிள்ளி எறிந்து மிகப்பெரிய மேன்மைகளையும் முன்னேற்றங்களையும் அடைய முடியுங்கிறது தான் இந்த கொடுக்க அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வருஷத்துக்குடிய கோச்சார நிலையான கிரக அமைப்பு எது எப்படி இருந்தாலும் உங்களில் இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்து முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாமல் நிற்கிறவங்க நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செஞ்சும் பிரயோஜனம் இல்லாதவங்க நம்பி சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தியும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசலமாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்திச்ச உங்கள் யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் மீண்டும் ஒரு முறை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு புத்தாண்டு நல் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்